பக்த துக்காராம் துக்காராம் மகாராஜ். மகாராஷ்டிராவின் புனே நகரத்திற்கு அருகே தேகும் என்னும் ஊரில் 1598 பிறந்தவர். நாமதேவரின் மறு அவதாரம் ஆவார். பாண்டுரங்க விட்டலின் பக்தர். துக்காராம் மராத்தியை தவிர வேறு மொழி தெரியாதவர், படிக்காதவர். பரிபூர்ண பக்தியோடு விட்டல ஸ்மரணம் செய்பவர். அபகங்கள் இயற்றி பாடுவார். மராட்டிய மாமன்னர் சிவாஜி காலத்தில் வாழ்ந்தவர். பேரரசர் சிவாஜி இவர் சீடர்களில் ஒருவர். கடவுள் எங்கும் நீக்கமர நிறைந்திருப்பவர், அரம்பில்லா ஆற்றல் உடையவர் என்பதை போதித்தார். தந்தை செய்த தானிய வியாபாரம் செய்தார். இசைஞானமும் பக்தி ஞானமும் அவரின் இரு கண்களாக இருந்தது. அவரது தந்தையின் இரு நண்பர்களின் பெண்களை திருமணம் செய்ய அவர்கள் ஆசைப்பட அந்த இரண்டு பேரையும் துக்காராமின் பெற்றோர் துக்காராமிற்கு திருமணம் செய்வித்தனர். அவரது பெற்றோர்கள் இறந்தவுடன் துக்காராம் தானிய வியாபாரம் செய்தார். செல்வம் நிறைய சேர்ந்தது. இவரது ஊரில் பஞ்சம் தலைவிரித்து ஆடியது. மக்கள் பஞ்சத்தில் இருந்ததால் தனது செல்வத்தையும் தானியங்களையும் தானமாக கொடுக்க ஆரம்பித்தார். துக்காராமின் குடும்பத்தில் வறுமை தலை தூக்க ஆரம்பித்தது. இந்த நிலையிலும் பாண்டுரங்கனின் மீது பக்தி செய்வது மட்டும் குறையவே இல்லை. அவர் மனைவி கமலாபாய் தனவந்தர் ஒருவரிடம் கொஞ்சம் பணத்தை கடனுக்கு வாங்கி அந்த பணத்தில் தானியங்களை வாங்கி லாபத்துக்கு விற்று வரும்படி கணவரிடம் சொன்னார். மறுக்காமல் புறப்பட்டார் துக்காராம். அடர்ந்த காட்டின் வழியே சென்று கொண்டிருந்தார். அப்போது திடீரென மழை பெய்ய தொடங்கவே தானிய மூட்டைகளுடன் குதிரைகளை ஒரு அடர்ந்த மரத்தின் கீழ் நிறுத்திவிட்டு மரத்தின் மீது ஏறி அமர்ந்து பாண்டுரங்கனை எண்ணி தியானம் புரிய தொடங்கினார். தியானம் கலைந்து விழித்த போது மழை விட்டு போயிருந்தது. குதிரைகள் எங்கோ ஓடி போய்விட்டிருக்க தானிய மூட்டைகள் மண்ணில் சிதறி மழை நீரில் ஊறி பாழாய் போயிருந்தன. சிதறி கிடந்தவற்றை பார்த்து பதறிப்போனார் துக்காராம். வீடு திரும்ப மனம் இல்லாதவராக மறுபடியும் தியானத்தில் ஆழ்ந்தார். பக்தன் துக்காராமின் நிலை உணர்ந்த பண்டரிநாதன் தானே அவனாக மாறினான். பெரும் செல்வத்தோடு துக்காராமின் வீடு சென்றான். பொருள் அனைத்தையும் துக்காராமின் மனைவியிடம் தந்துவிட்டு நீராடி வருகிறேன் என்று புறப்பட்டான் புருஷோத்தமன். அப்படியே மறைந்தான். திரும்ப தியானம் கலைந்த துக்காராம் வீட்டிற்கு வந்து தானியங்கள் வீணானதை சொன்னவுடன் பண்டரிநாதனே வந்ததை அறிந்து மகிழ்ச்சி அடைந்தனர். வீடு தேடு வந்திருப்பது பொருள் மட்டுமல்ல, புருஷோத்தமனின் அருளும் என்பது புரிந்தது. தாமோதரன் தந்த செல்வத்தையும் தானமாகவே தந்து தீர்த்தார் துக்காராம். பொருள் தேட வேண்டிய அவசியம் விரைவிலேயே வந்ததால் புன்சை நிலம் ஒன்றினை காவல் காத்திடப் போனார் துக்காராம். பயிர் முற்றி காத்திட வேண்டியிருந்த நிலையில் பக்தி முற்றி போயிருந்த துக்காராம் பண்டரிநாதன் நினைவில் மூழ்கி போனார். பறவை கூட்டம் வந்து பயிரை கொத்தி தின்றன. விரட்டாமல் இருந்த துக்காராமை வியப்போடு பார்த்தபடி அவர் அருகே வந்து அமர்ந்தன. நிலத்தின் சொந்தக்காரர் பயிரின் நிலை கண்டு பதறிப்போனார். அறுவடையில் தானியம் குறையும் அளவுக்கு உமக்கு ஊதியம் குறையும் என்று துக்காராமிடம் கூறிப்போனார். எல்லாம் பாண்டுரங்கன் செயல் என்று அவன் மீது பாடி அவன் அருள் நாடினார் துக்காராம். அறுவடை செய்யப்பட்ட போது தானியம் குறைவதற்கு பதிலாக கூடியிருந்தது. மகிந்த நில சொந்தக்காரர் துக்காராமிடம் மன்னிப்பு கேட்டார். சொன்னதை விட அதிகமாகவே கூலியினை கொடுத்தார். கூலியாக பெற்ற தானியத்தில் பாதியை மற்றவர்களுக்கு தந்துவிட்டு மீதியோடு வீடு திரும்பினார் துக்காராம். பாண்டுரங்கனின் மேல் துக்காராம் பாடிய பாடல்கள் அனைவரையும் பக்தி பரவசத்தில் ஆழ்த்தியது. துக்காராம் பாண்டுரங்கன் கோயிலில் பாடல்கள் பாடுவதை தன் முழுநேர பணியாக கொண்டார். கோயிலில் பக்தர்கள் கூட்டம் பெருகியது. பலரும் இவருடைய சீடர்களாக மாறினர். சிலர் இவர் மீது பொறாமையும் கொண்டனர். அதில் ராமேஸ்வரப்பட் என்பவர், துக்காராம் நீ பிறப்பால் தாழ்ந்தவன், அதனால் நீ பாடும் பாடல்களை பாண்டுரங்கன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். நீ எழுதிய பாடல்களையே இந்திராயணி ஆற்றில் நானே எரிந்து விடுகிறேன் என்று சொல்லி ஆற்றில் தூக்கி எறிந்தார். துக்காராம் பாண்டுரங்கனை எண்ணி தியானத்தில் மூழ்கினார். நதி தேவதை மூலம் மீண்டும் பாடல்கள் அவரிடம் வந்து சேர்ந்தன. இந்நிகழ்ச்சிக்கு பின் அவருக்கு துன்பம் செய்த ராமேஸ்வரப்பட்டும் துக்காராமின் சீடராக மாறினார். மராட்டிய மாமன்னர் சிவாஜி துக்காராமின் பாடல்களை கேட்க ஆசை கொண்டு மக்களோடு மக்களாக இருந்து பாடல்களை கேட்க மாறுவிடத்தில் வந்தார். சிவாஜி மாறுவிடத்தில் பாடல்கள் கேட்க வருவதை அறிந்த முகலாய வீரர்கள் அங்கேயே அவரை கொலை செய்ய முடிவு செய்தனர். பகைவரின் சூழ்ச்சிக்கு அறியாதவனாக துக்காராமின் பாடல்களை கேட்டு பரவசத்தில் ஆழ்ந்திருந்தார் சிவாஜி.
ஆனால் எதிரிகளில் சத்ரபதி சிவாஜியை நெருங்குவது பாண்டுரங்கன் மகிமையால் துக்காராமுக்கு தெரிய வந்தது. பாடல்களை பாடியபடியே மன்னனை காக்கும்படி மனதுக்குள் பாண்டுரங்கனிடம் வேண்டினார். அரசன் உருவில் தோன்றிய அரங்கன் குதிரை மீது ஏறி செல்ல அவனே உண்மையான அரசன் என நினைத்து விரட்டி போனார்கள் விரோதிகள். பாடல்கள் கேட்க கூடியிருந்த மக்கள் மத்தியில் சலசலப்பு ஏற்பட்டது. அவர்கள் பேசுவதை கவனித்த மாமன்னர் சத்ரபதி சிவாஜி அங்கே நடந்ததை யூகித்தார். துக்காராம் ஆசியால் இறையுருள் தனக்கு கிடைத்ததை அறிந்து அவரை பணிந்து பொன்னும் பொருளும் தந்தார். கணவர் கடவுள் மீதுள்ள பக்தியால் பொறுப்பற்றி இருப்பது கண்டு கலங்கினாள் கமலாபாய். தனது கணவர் இப்படி ஆகிவிட்டாரே என்று பாண்டுரங்கனை திட்டினாள். பாண்டுரங்கன் திருமகளின் வடிவான ருக்மணியை துக்காராமின் வீட்டுக்கு ஏழை பெண்ணாக அனுப்பினார். அவள் மீது இறக்கப்பட்ட துக்காராம் தன் மனைவியின் புடவையை அவளுக்கு தந்தார். கணவரின் செயலால் கோபம் கொண்ட கமலாபாய் அந்த ஏழை பெண்ணை துரத்தி போனாள். கமலாபாயின் பிடியில் சிக்காது ஓடி அவள் பாண்டுரங்கன் கோயிலுக்குள் ஓடி மறைந்தாள். கோயிலின் உள்ளே புன்னகையுடன் ருக்மணியே கமலாபாயின் புடவையை கட்டிக்கொண்டு காட்சி கழித்தாள். பலவிதமான ஆடை ஆபரணங்களை கமலாபாய்க்கு கொடுத்து அருள் புரிந்தாள். ஓடி வந்து துக்காராமின் பாதங்களில் விழுந்து கதறி அழுதாள் கமலா. திருமகளே தன்னை திருத்த வந்ததை உணர்ந்தாள் கமலாபாய். தன் கணவர் செய்து வந்த பாண்டுரங்கன் சேவையில் தானும் பாதி பங்கெடுத்து கொண்டாள். தம்பதியர் இருவரும் தன் மீது பக்தி செலுத்த தொடங்கியதும் அவர்கள் வீட்டு பொறுப்பை நான் எடுத்துக்கொள்ள முடிவு செய்தார் பாண்டுரங்கன். தினம் ஓர் உருவில் வந்து உணவளித்து தானும் அவர்களோடு உண்டான். பின்னர் பாண்டுரங்கன் உருவமே இல்லாமல் வந்து உணவருந்து ஆரம்பித்தான். பாண்டுரங்கனே வந்து பந்தியில் அமர்கிறான் என்பது பக்த துக்காராமுக்கு புரிந்தது. அது மெல்ல மெல்ல பிற பக்தர்களுக்கும் தெரிய வந்தது. எங்கு சென்றாலும் யார் என்ன உணவளித்தாலும் துக்காராம் தனக்கு அருகே ஒரு மற்றொரு இலையை போடுங்கள் என்பார். யாருக்கு என்று கேட்டால் என் பாண்டுரங்கனுக்குத்தான். எல்லோரும் சாப்பிட்டு முடித்தவுடன் அந்த ஆளில்லாத இலையும் காலியாகத்தான் இருக்கும். விட்டலன் அரூபமாக அமர்ந்து சாப்பிடுவான். விட்டலன் அவரிடம் அலாதி அன்பு கொண்டவன். அவரோடு பேசுவான், சாப்பிடுவான். உற்ற நண்பர்கள் இவ்வாறுதானே இருப்பார்கள். தேகு என்ற அந்த கிராமத்து பிராமணர்கள் துக்காராமை எதிரியாகவே பார்த்தனர். சிச்சுவாட் என்ற ஊரில் சிந்தாமணி தேவ் என்னும் விநாயக உபாசகர் இருந்தார். மற்ற பிராமணர்களும் சிந்தாமணி தேவும் சேர்ந்து துக்காராமை அழைத்து அவமானப்படுத்த வேண்டும் என்று தீர்மானம் செய்து விநாயகரின் கோயிலுக்கு துக்காராமை சாப்பிட அழைத்தனர். வரிசையாக எல்லோரும் சாப்பிட உட்காரும்போது துக்காராம் அருகே ஒரு காளி இலை போட்டார்கள். துக்காராமோ எனக்கு இந்த பக்கமும் ஒரு இலை போடுங்கள் என்று கேட்டுக்கொண்டார். ஏன் விட்டலவன் இரண்டு பக்கமும் உட்கார்ந்து உங்களோடு சாப்பிடப் போகிறாரோ என்று அவரை கீழியாக கிண்டலடித்தார்கள். இல்லை, எப்போதும் போல விட்டலன் இடப்பக்கம் அமர்வார். உங்கள் ஊர் விநாயகர் வந்து வலப்பக்கம் அமர்வார். அனைவரும் சிரித்தார்கள். அவர்கள் பார்த்து கொண்டு இருக்கும் போதே இரண்டு இலையிலும் உள்ள அன்னமும் குறைய ஆரம்பித்தது. விநாயகனும் விட்டலனுடன் சேர்ந்து துக்காராமனுடன் சமாராதனையில் சாப்பிட்டனர். துக்காராம் சாப்பிட்டு முடித்தபோது அவருக்கு இரண்டு பக்க இலைகளும் சாப்பிடப்பட்டு காலியாக இறந்ததை பார்த்த பிராமணர்களும் சிந்தாமணி தேவும் வெட்கி போய் துக்காராமும் காடில் விழுந்தனர். அன்றிலிருந்து சிந்தாமணி தேவ் தீவிர துக்காராம் மகாராஜ் சிஷ்யர்களுள் ஒருவரானார். துக்காராம் எப்பொழுதும் போல் தன்னை மறந்த நிலையில் இறைவனை பாடிக்கொண்டிருந்தார். அப்பொழுது ஒருவர் வந்து அவரை நமஸ்கரித்தார். கீர்த்தனம் முடிந்த பிறகு துக்காராமை தனிமையில் தரிசனம் செய்தார். எனக்கும் தங்களைப் போல ஞான வைராக்கியத்துடன் கூடிய பக்தி வேண்டும், தாங்கள் அருள் செய்ய வேண்டும் என்று மன்றாடினார். துக்காராமும் புன்முருவலுடன் அவருக்கு ஒரு வாழைப்பழத்தை கொடுத்து அனுப்பினார். பழத்தை பெற்றவருக்கு ஏமாற்றம். நாம் ஞான பக்தியை வைராக்கியத்தை கேட்டால் இவர் ஒரு வாழைப்பழத்தை கொடுத்து அனுப்பிவிட்டாரே என வருந்தினார். அந்த ஏமாற்றமும் வருத்தமும் எல்லாம் சேர்ந்து வெறுப்பாக மாறியது. வீதியில் அப்பொழுது ஒரு ஏழை ஏழு தெருவில் இருக்கும் குப்பைகளை கூட்டிக் கொண்டிருந்தார். அதுதான் அவருடைய வேலை. வெறுப்பில் வந்த அந்த வாழைப்பழத்தை அவரிடம் தூக்கி போட்டுவிட்டு போய்விட்டார். அந்த பழத்தை சாப்பிட்டவுடன் அவர் மகாபக்தராகிவிட்டார். சாங்கேவர்மன் என்பது அவருடைய பெயர். குருவின் பெருமைகளை பாடி அவருடைய குருத்யாயி என்னும் பாடலை பக்தர்கள் இன்றும் பாடிக்கொண்டிருப்பதே இதற்கு சாட்சி.
துக்காராமை தன்னுள் ஐக்கியமாக்கி கொள்ள விரும்பி அந்த பரந்தாமன் ஒரு இரவு துக்காராம் உறங்கும் போது அவரின் கனவில் தோன்றி, துக்காராமின் பக்திக்கு தாம் தரும் வரமாக வருகிற ஏகாதசி தினத்தன்று திகு என்னும் இடத்தில் துக்காராம் தனது மனித சரீரத்தோடு வைகுண்டம் வர தன்னுடைய கருட வாகனத்தை தாம் அனுப்புவதாகவும், அதில் ஏறி துக்காராம் தன் வைகுண்ட லோகத்தை அடையுமாறும் கூறி மறைந்தார். இக்கனவை கண்டு மிகவும் மகிழ்ந்து தூக்கத்திலிருந்து எழுந்த துக்காராம் தன் மனைவி ஜிஜியாவிடம் கனவை பற்றி கூறினார். அதற்கு ஜிஜியா துக்காராம் தன்னை சிரிக்க வைக்க இவ்வாறெல்லாம் அவர் கூறுவதாக கூறி மீண்டும் உறங்கினார். சில நாட்களில் அந்த ஏகாதசி நாளும் வந்தது. பெருமாள் தன்னிடம் கூறியது போலவே அந்த தேகு என்னும் இடத்திற்கு வந்தார். ஊர் மக்கள் எல்லோரும் அங்கு கூடியிருந்தனர். அப்போது வானிலிருந்து மகாவிஷ்ணுவின் கருட வாகனம் கீழே வந்து இறங்கியது. அப்போது அங்கு கூடியிருந்த மக்கள் அனைவரையும் வணங்கி விஷ்ணுவை புகழ்ந்து கீர்த்தனைகளை பாடியவாறே அந்த கருட வாகனத்தில் ஏறி அமர்ந்தார் துக்காராம். அப்போது வெளியே எங்கோ சென்றிருந்த அவர் மனைவியான ஜிஜியாவிடம் யாரோ ஒருவர் இவ்விஷயத்தை பற்றி கூற, அன்று இரவு தன் கணவர் கூறியது உண்மைதான் என உணர்ந்து அவரை வைகுண்டம் செல்ல விடாமல் தடுக்க வேகமாக ஓடி வந்தார். ஆனால் அவர் மற்றும் ஊர் மக்கள் அனைவரும் பார்த்திருக்க அந்த கருட வாகனத்தில் விண்ணுலகம் சென்று மறைந்தார் துக்காராம். இதை கண்டு அதிர்ந்த அவரின் மனைவி ஜிஜியா அங்கேயே இறந்துவிட்டார். இன்றும் அவரின் பாடல்கள் மக்கள் மனதில் பக்தியை வளர்த்து கொண்டு இருக்கின்றன. நன்றி. உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.